ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெபுல்ஸ் எழுதுனது எப்படின்றது பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கான்சுனன்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் எல்லோரும் ஒரு பேப்பரும் பென்சில் இல்லைன்னா பேனை எடுத்து வச்சுக்கோங்க எப்படி எழுதுறதுன்னு எழுதி பழகி தெரிஞ்சிங்க சரிங்களா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எங்களோடய எல்லா வீடியோவும் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் போலாமா பாருங்க நம்ம இப்போ வந்து கான்சோனன்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஹிந்தியில் பேர் வந்து வியஞ்சன் இது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இது அழகாக ஒவ்வொரு லெட்டரும் வந்து ஒரு பேஜ் எழுதி நீங்கள் பேஜ் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு மெமரியில் உட்காந்துரும் அழகாக மறக்கவே மாட்டீங்க கான்செடன்ஸை புரிஞ்சுதுங்களா நம்ம பழக போகலாமா எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாமா ஒரு பேப்பரும் பென்சில் இல்லைன்னா பேனாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு ஒரு வர்ட்டிக்கல் லைன் அப்புறம் அப்படியே அழகாக ஒரு எயிட்டை வந்து அப்படியே சைடில் ஒரு ஃபார்மேஷன் ஒரு ஹாரிசாண்டல் ஹா அப்புறம் பாருங்கள் ஒரு பேக்வேர்ட் சி அழகாக கொஞ்சம் வளர்ச்சி ஒரு வெர்ட்டிக்கல் லைன் கொஞ்சோண்டு கீழே வந்து அப்புறம் ஒரு சி மாதிரி ஹாரிசாண்டல் ஹா அப்புறம் ஒரு ஹூக் மாதிரி ஒரு வர்ட்டிக்கல் லைன் அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் வர்டிக்கல் லைன் அப்புறம் ஒரு ஹாரிசான்டல் க பேக்வேர்ட் த்ரீ அப்படியே ஒரு ஃபார்மிஷன் வர்டிக்கல் அப்புறம் க இது எஸ் மாதிரி கொண்டாந்திங்கன்னா இது ஒரு நான் டாட் வைக்கணும் அங்கே சரிங்களா கக்கா கக்கா வெரி குட் இப்போ பாருங்க சா எப்படி எழுதுதுன்னு பாருங்கள் லைன் ஒரு அழகாக ஒரு யூ மாதிரி போட்டு ஒரு வர்டிக்கல் சா அப்புறம் ஒரு பேக்வேர்ட் த்ரீ அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டு கீழே சின்னதாக ஒரு லைன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான் சா புரிஞ்சுதுங்களா அப்புறம் யூ மாதிரி போட்டு ஒரு வெர்ட்டிக்கல் அப்புறம் ஹாரிசாண்டல் ஜா அப்புறம் எஸ் மாதிரி போட்டு சைட்லேருந்து ஒரு வெர்ட்டிக்கல் அப்படியே எழுத்து விட்டிங்கன்னா ஜா அப்புறம் ஒரு பேக்வர்ட் சி குட்டியோ ஒரு லைன் அப்புறம் ஒரு சச்சா ஜஜா ஞா அப்புறம் பாருங்க டா இட்ஸ் வெரி ஈஸி இது வந்து ரொம்ப ஈஸி டா அப்புறம் பாருங்கள் ஒரு ஓ மாதிரி ஒரு ஷேப்பு ட அப்புறம் பாருங்கள் ஒரு எஸ் மாதிரி வெரி குட் இது வந்து ட அப்புறம் பாருங்க இது ட அப்புறம் ஒரு யூ ஒரு வர்டிக்கல் லைன் த இது பாருங்க த தா அப்புறம் அப்படியே ஒரு வளர்ச்சி சர்க்கிள் போட்டு அப்படியே எழுதிட்டு போயின்னு ஒரு வெர்டிகல் அப்புறம் ஹாரிசாண்டல் தா அப்புறம் பாருங்க த அப்புறம் ஒரு பேக்வர்ட் த்ரீ அப்படியே மேலே கொண்டு போயிட்டு ஒரு வெர்டிகல் தா அப்புறம் சூப்பர் தத்தா தத்தா அப்புறம் பாருங்க பா எப்படி எழுது பாருங்க யூ மாதிரி போட்டு ஒரு வெர்டிகல் பா வெரி குட் இப்போ அதே மாதிரி யூ மாதிரி போட்டு பா மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கொடுத்து சைட்டில் அப்படியே கொஞ்சம் வளர்ச்சி விட்டிங்கன்னா பா சூப்பர் வெட்டிக்கல் ஒரு சி மாதிரி போட்டுட்டு அப்புறம் சென்டரில் ஒரு லைன் க்ராஸ் லைன் அப்புறம் ஒரு ஹரிசென்டல் பா அவ்வளவு தான் அது பாருங்கள் பா எப்படி போடுறேன்னு பாருங்கள் வெரி குட் பா அதே ஷேப்பில் பட் சர்க்கிள் இல்லாமல் அப்படியே போட்டிங்கன்னா மா புரியுதுங்களா பப்ப பப் மா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்க்க போகிறது யா எப்படி எழுதுன்னு பாருங்க அப்படியே அழகா வளர்ச்சி வெரி குட் இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா யா அவ்வளவுதான் இப்போ பாருங்கள் கொட்சி ஒரு அப்படியே ஸ்லைட் பண்ணி விட்டிங்கன்னா ரா போட்டுட்டு அப்படியே டப்ளியூ வந்து கவுத்து போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா லா வெட்டிக்கல் ஒரு சி மாதிரி ஒன்று போட்டுட்டு பேக்வர்டில் வா வெரி குட் யாரா லாவா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஷா எப்படி எழுதுதுன்னு பாருங்கள் ஷா பாருங்கள் அப்படி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்லான் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு வர்டிக்கல் போட்டிங்கன்னா ஷா அப்புறம் பாருங்கள் பா மாதிரி ஒரு வடிவம் கொடுத்துட்டு நடுவில் ஒரு க்ராஸ் லைன் போட்டிங்கன்னா ஷா இது பாருங்க ஷா சா வெரி குட் சூப்பர் சா அப்புறம் ஹா உன்னிப்பாக கவனிங்க எஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே பேக்வர்டில் ஒரு சி போட்டு ஹா ஷஷா சாஹா இப்போ நீ நீங்கள் பார்க்க போகிறது இக்ஷா ஃபஸ்ட்டு வந்து கே சவுண்ட் வரும் அதனால இக்ஷா சொல்கிறேன் பாருங்கள் அப்படியே ஒரு வடிவம் எஸ் மாதிரி பேக்வேர்டு எஸ் போட்டிங்கன்னா இக்ஷா டி மாதிரி போட்டுட்டு ஒரு வி பாருங்கள் டி மாதிரி போட்டு ஒரு வி த்ரா பாருங்க ஜா மாதிரி போட்டுட்டு ஒரு சுருட்டி விட்டிங்கன்னா கியா பாருங்க வெரி குட் பேக்வர்டு ஷ்ரா இக்ஷா த்ரா கியா ஷ்ரா சூப்பர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராட் லைனில் உங்களுக்கு எழுதி காமிச்சிருந்தேன் இப்போ வந்து நீங்கள் சின்ன சின்னதாக எப்படி எழுதணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் காட்டு ஷ்ரா வரைக்கும் எப்படி வந்து நம்ம ப்ரனௌன்சியேஷனோட படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே தான் இதை போட்டிருக்கேன் இந்த ப்ரனௌன்சியேஷன் கேட்டு நீங்களும் கேட்டு அதே மாதிரி படிக்க பழகிக்குங்க சரிங்களா இது மேலே வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் கூட எழுதியிருக்கேன் இதை பார்த்தும் நீங்கள் படிச்சுக்கலாம் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க சர்க்கிள் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு நா வந்து லெட்டரோட நான் ஆக்சுவலி இதை ரீடிங்லையும் ரைட்டிங்லேயும் வராது

இப்போ சவுண்டு ப்ரொனௌன்சியேஷன் எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்களா அதே மாதிரி வந்து நீங்களும் சொல்லி பழகுங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து வபுல்ஸு கான்சனன்ஸ் கற்றுண்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து டூ லெட்டர்ஸ் வேர்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதையும் பார்த்து எப்படி வந்து எழுத்துக்கூட்டி படிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா Okay, very good. If you like this video, please like, share, and don't forget to subscribe our channel. Thanks for watching.